அங்கே சுற்றி என்ன என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் புரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ன்றது நானே வந்து ப்ரிப்பேராக போனேன். அதுக்கப்புறம் எனக்காக வந்து மாற்றினாங்க, நான் நிறைய வெயிட் லூஸ் பண்ணேன் இதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். டேன் ஆக சொன்னாங்க, நான் கொஞ்சம் ஃபேர் காம்ப்ளெக்ஸ், பட் அவர் ரொம்ப நிறைய சீன்ஸ் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் நடிச்சிருக்காரு. நான் வந்து ரஷஸ் கூட பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அவர் நிறைய வந்து நல்லா பண்ணுற மாதிரி நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப என்கரேஜிங்காக பேசினாங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, எனக்கும் என் மேலே கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு. செல்வா சார் வந்து நான் ஒரு சீன் இருக்கு, நான் அவர் கால் அமுக்கி விடுற மாதிரி ரொம்ப சீரியஸாக இருப்பார், நிறையா வந்து பேச மாட்டாங்க. ஸோ நான் நிறைய பேசுவார், எங்ககிட்ட நிறைய நல்ல ஜோவியலாக பேசினார், ஜோக்லாம் பண்ணார். எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸோ நான் முறையாகவோ நடிப்பு கற்றுக்கிட்டது இல்லை, இல்லை எனி ஆர்ட் ஃபார்ம். இப்போ ஒரு நடிக்கிறோன்னா நம்ம வந்து பாட்டு கற்றுக்கிறதோ இல்லை டான்ஸ் கற்றுக்கிறதோ அதெல்லாம் இருக்கும் இல்லையா. எனக்கு ரொம்ப ஷைனஸ் கொஞ்சம் அதிகம். இந்த இன்டர்வியூஸ் கூட நேற்றுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சும் போது எனக்கு எப்படி பேசுறது என்னன்னு தெரியாது. இப்போ கூட நான் வந்து ரொம்ப மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்ணி பேசி செல்வா சார் கிட்ட நானே போய் வந்து சார் சார் எப்படி பண்ண சார், ஏன்னா அவர் ஜென்ரலாக அது டக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார். ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பகாசுரன் படம் வந்து இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நம்ம தியேட்டரில் போயிட்டு பார்க்க போகிறோம். அதில் நம்ம செல்வரகன் சாருக்கு மகளாக நடித்த தாராட்சி அவங்க கூட தான் நம்ம வந்து இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் படத்தோடு நடித்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை சார் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து டெபிட் மூவின்னு சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கிறதா நம்ம வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக இந்த இன்டர்வியூவில் வந்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் தாராட்சி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கூட மோகன்ஜி அவர்கள், அது மட்டும் இல்லாம நம்ம ஜீனியஸ் செல்வரகன் சாருக்கு வந்து மகளா நடிச்சிருக்கீங்க, ஒரு ஃபியூ லைன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. மோகன்ஜி அவர்கள் வந்து அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இந்த மூவி பொறுத்த வரைக்கும் இது ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தான் நான் ஆடிஷனுக்கு போனேன். ஸோ ஆடிஷன் நான் கேள்விப்பட்ட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிட்டுருக்காங்க, பட் ஸ்டில் அந்த ரோல் கிடைக்கலன்ட்டு நான் நினச்சேன். ஓகே, இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, எனக்கும் கிடைக்காது போல் இருக்குன்ற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஆடிஷன் அட்டனே பண்ணல, நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் போங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு உடனே சொல்லிட்டாங்க, எனக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, பட் நான் கப்பல் ஆஃப் டேஸில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து செல்வராகவன் சார் நடிக்கிறாருனே தெரியும். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ், கதைக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் செல்வா சார் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் டிரெக்டர், அவரோட படங்கள் தான் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் பார்த்து அதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஸோ அவர் கூட நடிக்கிறதை என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலி ஷூட்டிங் போகிற வரைக்குமே நான் நம்பலை, இன்ஃபேக்ட் இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னால் நம்ப முடியல, அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பிக் பேனர் இது படம் வந்துட்டு, கொஞ்சமாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை தான் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ரோலுக்கு வந்து கூப்பிட்ருப்பாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் உங்கள் ரோலுக்கு வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் வந்துட்டு டெபியூட் மூவி, இதுக்கு முன்னாடி வந்துட்டு தியேட்டர் ஆர்டிஸ்டாவோ இல்லை நாடகம் அல்ல சீரியல் அந்த மாதிரிலாம் எதனா பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் வரும்போது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஐ மீன் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன், பட் காலேஜ் லெவலில் நான் ரெஸ்காம் படித்தேன். ஸோ காலேஜில் நம்ம கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கும் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்போது நடித்தது தான். பட் இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்போ வந்து இதில் தான் நடிக்கிறேன். வாவ், சூப்பர். செல்வா சார் வந்து ஒரு ஜீனியஸ், அப்புறம் மோகன்ஜி சார் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர். இவங்க ரெண்டு பேர் கூட வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் வைப்பாங்களா ஃபஸ்ட் டே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி நான் ஷூட்டிங் கூட பார்த்ததில்லை. ஸோ நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக போனேன். என்னதான் இருந்தாலும் வந்து நான் தான் நடிக்கிறேன், இத்தனை பேர் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து அவ்வளோ பெரிய சீனோ இல்லை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீனோ எடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போனது. ஏன்னா நாங்கள் போய் சரி என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம், நம்மளை சுற்றி என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் புரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ன்றது நானே வந்து ப்ரிப்பேராக போனேன். ஒழுங்காக பண்ணணும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினச்சாலுமே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து எனக்கு செல்வா சார் கூட தான் வச்சாங்க. எனக்கு அதுவே வந்து பெரிய ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சார் பெர்ஃபார்ம் பண்ணியோ நம்ம வந்து சாணி காகிதமில் பார்த்துருப்போம், பட் நேரில் வந்து நான் இதை விட்னஸ் பண்ணுவேன்றதே நான் வந்து எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் கழிச்சு தான் எனக்கும் அவருக்கும் சீன் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் நடிக்கணுன்றதை நான் மறந்துட்டேன். நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அவர் நடிக்கிறத பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஓகே
அதனால நிறைய டேக்ஸ் வாங்கினேன். சுற்றி இருக்கிறவங்கன்னா வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க, நானே நினச்சிட்டு நான் சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் சார் ரொம்ப பொறுமையாக இருந்தார், இல்லை இல்லை நீங்கள் நடிங்க, எனக்கு புரியுது நீங்கள் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேக்கு, நீங்கள் நடிங்க, நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு செல்வா சாரும் சரி, கேமராமேன் ஃபரூக் சாரும் சரி, டிரெக்டர் சாரும் சரி. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இட் இஸ் நைஸ், கொஞ்சம் ஒரு 3-4 டேக்ஸ், அதுக்கப்புறம் எவ்ரி திங் வாஸ் நார்மல். சூப்பர் மேம். இப்போ வந்து ஸ்பாட்டில் வந்துட்டு சார் ஏதாச்சும் செல்வா சார் வந்து உங்களுக்கு டிப்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாருங்க? இல்லை சார், அவர் வந்து அவர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல, நான் வந்து டிரெக்டர் சார் ஏதாவது சொல்லுவார், இது மாற்றிக்கோங்க, இந்த மாடுலேஷன் மாற்றிக்கோங்க, இந்த வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லுவாங்க. செல்வா சார் வந்து அவர் கரெக்டாக அவரோட ஒர்க் என்ன பண்ணணும்னு பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அவர் வந்து டிரெக்ஷனும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம என்ட்ராக இருக்கோம். அப்புறம் மோகன் சார் அவர் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும், இதான் உங்கள் கேரக்டர், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் உங்களுக்கு வந்து டிப்ஸ் மாதிரியோ இல்லை இன்ஸ் மாதிரியோ அதெல்லாம் கொடுத்தாரா? ஆமாம் சார், இந்த கதை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம்ன்றதுனால இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் நிறைய கொடுத்தாங்க. இது ஒரு இன்சிடென்ட் சம்மந்தப்பட்ட கதை கிடையாது, இது நிறைய ஸ்டோரிஸை வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு கதை. ஸோ எனக்கு அந்த ஆர்டிகல்ஸில் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ நான் அந்த ஸ்டோரிஸ் படித்தேன், அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு படித்தேன், அதில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு காமன் பாயிண்ட் வந்து அவங்களோட பெயின், அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ப்ளஸ் நான் வந்து கடலூரில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நடிச்சிருக்கேன். ஸோ அந்த நேட்டு விட்டுவே அந்த லுக்கில் எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் டேன் ஆகிருந்தேன், கொஞ்சம் எந்த வந்து இந்த படத்தில் நான் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணை நடிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் பொண்ணை எழுதியிருந்தாங்க, ஐ மீன் சாரி ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்காக வந்து மாற்றினாங்க, நான் நிறைய வெயிட் லூஸ் பண்ணேன் இதுக்காக. ஸோ இந்த மாதிரினா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். டேன் ஆக சொன்னாங்க, நான் கொஞ்சம் ஃபேர் காம்ப்ளெக்ஷன், அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து நல்லா டேன் ஆக, ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் நான் வாக்கிங் போயிட்டுருப்பேன், பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு அவங்களோட அரட்டடிச்சுக்கிட்டு அவங்க எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம், அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க குழந்தைங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே வெயிலில் உட்காந்துக்கிட்டு அவங்க கூடயே இருந்து ஷூட்டிங் அவங்க கூடயே உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இது இஸ் ஹவ் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். மேம் இப்போ வந்து ராதா ரவி சார் இருக்கிறாரு, அப்புறம் நட்டி சார் இருக்கிறாங்க, இவங்க கூட உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்ததா? அதுக்கப்புறம் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா இவங்களும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்க, இவங்க கூட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நட்டி சார் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை, ஆனால் நான் ஃபஸ்ட்டு டே ஷூட் போகும்போது அவர் தான் வந்து அவரோட சீன்ஸ் என்ன எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் இந்த செட்டில் நடிக்கிறாருன்னா அவரை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் போய் பேசினேன் வந்து பெரிய ஃபேன் சார் அதெல்லாம் பேசினேன், பட் எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இல்லை. பட் அவர் ரொம்ப நிறைய சீன்ஸ் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் நடிச்சிருக்காரு, நான் வந்து ரஷஸ் கூட பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ராதா ரவி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்கு ஒரு முக்கியமான சீன் இருக்குது, கண்டிப்பாக அது பேசப்படும் அந்த சீனு. அண்ட் ரொம்ப நானும் அகெயின் அந்த சீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சீன், நாங்கள் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வந்து நிறையா வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன், அவர் நிறைய வந்து நல்லா பண்ணுறமா நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப என்கரேஜிங்காக பேசினாங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, எனக்கும் என் மேலே கான்ஃபிடென்ஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு, அதனால ரொம்ப பிடிச்சது. யா சூப்பர் மேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் நடிக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறையா மெமரபிளான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒன்று சின்னது எங்களுக்காக சொல்ல முடியுமா? இருக்குது நிறைய மெமரிஸ் இந்த மூவியில், கண்டிப்பாக ஷூட்டிங் டைமில் நிறைய இருந்தது. பட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, செல்வா சார் வந்து நான் ஒரு சீன் இருக்குது, நான் அவர் கால் அமுக்கி விடுற மாதிரி அவர் அது நிறைய டேக்ஸ் போயிட்டு இருந்தது டியூ டு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அதுக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது சொன்னார், எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ இத்தனை தடவை என் காலை அமுக்கிட்டு இருக்கேன் சார், நான் எத்தனை ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியம் பண்ணினோம், எனக்கு உங்களை பக்கத்தில் இருந்து நடிப்பேனான்னு கூட நான் நினச்சி பார்க்கல, இல்லை உங்களை பார்ப்பேனான்னு கூட நான் நினச்சி பார்க்கல. ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார் நீங்கள் அப்படிலாம் சொன்னாலும் இங்கே சொல்லிட்டு இருந்தேன் நான், இட் வாஸ் வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னொரு தடவை வந்து நான் ஒரு மாண்டேஜ் இருக்கும், நாளைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதில் ஒரு மாண்டேஜ் இருக்கும், தலையில் வந்து தட்டுற மாதிரி இருக்கும், அது ஸ்லோ மோஷன் ஷார்ட்ன்றதுனால அவர் ஃபாஸ்ட்டாக தட்டியிருப்பார், சார் என் மேலே உங்களுக்கு என்ன சார் கோவம், எதுக்கு என்ன அவர் அப்படி அடிச்சிங்கன்னா, அவர் வந்து இல்லைம்மா இந்த ஷார்ட்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட்ஸ், ஏன்னா வந்து அவர் ரொம்ப சீரியஸாக இருப்பார், நிறையா வந்து பேச மாட்டாங்க சொன்னால் நிறைய பேசுவார், எங்ககிட்ட நிறைய நல்ல ஜோவியலாக பேசினார், ஜோக்லாம் பண்ணார், எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. சூப்பர் மேம். அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மோகன்ஜி சாரோட படம் வருது அப்படின்னாவே வந்து நிறைய கான்ட்ரவர்சி, நிறையா வந்துட்டு பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளும் இந்த படத்தில் இருக்கோம்,
அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பா நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றதும் இருக்கும். உங்கள் சைட்லேருந்து ஃபேமிலிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு வந்து நான் நடிக்கணுன்றது எனக்கு சின்ன வயசில் 8 வயசுலேருந்து எனக்கு ஆசை. ஆனால் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸோ நான் முறையாகவோ நடிப்பு கற்றுக்கிட்டது இல்லை. இல்லை எனி ஆர்ட் ஃபார்ம், இப்போ ஒரு நடிக்கிறோன்னா நம்ம வந்து பாட்டு கற்றுக்கிறதோ இல்லை டான்ஸ் கற்றுக்கிறதோ அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் நான் எதுவுமே கற்றுக்கிட்டது இல்லை. எனக்கு எல்லாமே வந்து சினிமா மட்டும்தான், சினிமா பார்த்து மட்டுமே அப்சர்வ் பண்ணி என்னை இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு நினச்சேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து செல்வா சார் படங்கள் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு 8 வயசுலேருந்து அந்த ட்ரீம், அவர் கூடயே நான் ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கிறேன்றதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷன். அது இல்லாமல் இது முதல் படமே வந்து இப்போது வந்து வருதுன்றது என்னால் நம்பவே முடியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப என்னை விட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி. மேம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே போகிறோம், கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேறு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி அது என்னால் நம்பவே முடியல. நெக்ஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ரோலிங் சொன்னோடனே எனக்கு ரோல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நானே அதை முடிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஷைனஸ் கொஞ்சம் அதிகம். இந்த இன்டர்வியூஸ் கூட நேற்றுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சும் போது எனக்கு எப்படி பேசுறது என்னன்னு தெரியாது. இப்போ கூட நான் வந்து ரொம்ப மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு ஷார்ட் வைக்கும்போது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் போக போக எல்லாரும் கூட இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நல்லா பண்ணிட்டேன். சாருக்கு உங்களுக்கு வந்து காம்பினேஷன் சீன்ஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொன்னீங்க. அதில் வந்து மோகன் சார் வந்து ஓகேம்மா சூப்பர்மா இந்த சீன் வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. எனக்கும் செல்வா சாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் இருக்குது. அது வந்து கொஞ்சம் நைட் ஸ்கெடியூல்லாம் ஷூட் பண்ணோம். அண்டு லாங் சீன் அது. அப்போது வந்து நாங்கள் அந்த ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் ஹோல் செட் கிளாப் பண்ணச்சு. எனக்கு அதுவே ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் மாதிரி இருந்துச்சு. செல்வா சார் கிட்ட நானே போய் வந்து சார் சார் எப்படி பண்ண சார், ஏன்னா அவர் ஜென்ரலாக அது டக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார். நானே அவர்கிட்ட போய் எப்படி குட் குட்ன்னு சொன்னார். எனக்கு அதுவே வந்து பெரிய அப்ரிசியேஷன் மாதிரி இருந்துச்சு. எஸ் சாரும் சொன்னார் நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த ஷார்ட்ன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏ ஓகே மேம், படத்தை பற்றி வந்து நம்ம நிறையா பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் செல்வா சார், மோகஜி சார், நட்டி சார், ராதா ரவி சார் பற்றியெல்லாம் நம்ம நிறையா விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல சொல்லவே படம் எப்படா ரிலீஸ் ஆகும், நம்ம போய் எப்போ தான் தேட்டரில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எங்களை மாதிரியே வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு படம் நம்ம தேட்டரில் போய் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்ற வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கும் வெரி ஆல் த பெஸ்ட் மேம். நீங்களும் இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் மேலே மேலே வளர எங்கள் டீம் சார்பாக என்னோட சார்பாக வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச்